Kasi na napakaman! So hi, hello friends, எல்லாத்துக்கும் பாத்தீங்க அப்படினா குட் ஈவினிங். சோ இப்ப வந்து பாத்தீங்க அப்படினா இன்னைக்கு எந்த ஆப் பத்தி பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா ஒரு தரமான ஒரு மைனிங் ஆப் பத்தி தான் பார்க்க போறோம். எல்லாமே ஒரு 1500 இருந்து ஒரு 3000 வரைக்கும் ஜஸ்ட் ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு ஆப் பத்தி தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். சோ வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி, சோ இப்பதான் நீங்க நம்ம சேனலை பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சூப்பரா லைக் பண்ண தட்டி விட்டுருங்க. அப்படியே வீடியோல ஏதாவது டவுட்னா எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே முடிஞ்ச வரைக்கும் எல்லா டவுட்டையும் நான் கிளியர் பண்ணிடுறேன். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி தட்டி விடுங்க. அப்படியே வெறித்தனமா பெல் ஐக்கனையும் தட்டி விட்டு ஆளுங்கிறத பிரஸ் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா தான் சோ நான் அடுத்தடுத்த வீடியோ போறது உங்களுக்கு அப்படியே நோட்டிபிகேஷன்ல வரும். சோ பாத்துக்கோங்க. சோ நம்ம சேனல்ல தரமான ஆப் பத்தி போட்டுருக்கோம். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் ஏர்ன் பண்ணுவாங்க. ஸோ சூப்பராக போய்கிட்டு இருக்கு நம்ம சேனலு. ஸோ பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ நம்ம சேனல் வந்து டெலகிராமில் வந்து 100 மெம்பர்ஸை ரீச் பண்ணிட்டாங்க. ஸோ இதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். டெலகிராமில் இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க டெலகிராமில் கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ டெலகிராமில் ஜாயின் பண்ணால் தான் நீங்கள் எந்த ஆப்பு உயிரோடு இருக்குது, எந்த ஆப்பு செத்து போச்சு, ஸோ செத்து போச்சு மீன்ஸ் எந்த ஆப்பு க்ளோஸ் ஆகிடுச்சு, எந்த ஆப்பு ஒர்க்கிங்கில் இருக்குது, ஸோ அதை பற்றி நான் போடுவேன். ஸோ நீங்கள் எதுவும் வேஸ்ட்டாக ட்ரை பண்ண வேணாம். ஸோ நீங்கள் வேஸ்ட்டாக ட்ரை பண்ண வேணாம், அதை பற்றி நான் போடுவேன். ஓகேங்களா? ஸோ அதனால தான் மஸ்டாக டெலகிராமில் அப்டேட் பண்ணுவேன். ஸோ டெலகிராமில் பேமெண்ட் ப்ரூஃபும் டெலகிராமில் தான் போட்டுட்ருப்பேன் எல்லாமே அப்போ அப்போ. ஸோ இப்போ யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி வீடியோலாம் டெலகிராமில் தான் நான் ஜஸ்ட் லிங்க் அனுப்புவேன். ஸோ யூடியூப்பில் முன்னாடி டெலகிராமில் தான் அப்டேட் ஆகும். ஸோ எல்லோரும் டெலகிராமில் மஸ்ட்டாக ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நீங்கள் நம்ம வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி. ஸோ வழக்கம் போல தான் ஜென்டிங்மால் சூப்பராக ரன் ஆகிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக போய்கிட்டு இருக்கு ஜென்டிங்மால். ஸோ இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிங்க. ஜஸ்ட் ஒரு 1000 ரூபீஸ் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணிங்கனாலே போதும். ஜஸ்ட் நீங்கள் ஒரு 1000 ரூபீஸ் ரீசார்ஜ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஜஸ்ட்டு நீங்கள் ஒரு 3 டேஸ்லேயே எடுத்துடலாம் அந்த 1000 ரூபீஸை. ஜஸ்ட்டு நீங்கள் 230 தான் மினிமம் வந்துடும். 1000 ரூபீஸ் ரீசார்ஜ் பண்ணுங்கள், அவங்க 6 லெவலுக்கு ஃபண்டு வச்சு சொல்கிறாங்க. அதுக்கு தான் நான் சொல்கிறேன், 1000 ரூபீஸ்க்கு மட்டும் ரீசார்ஜ் பண்ணிக்கிட்டிங்கன்னா நீங்கள் 3-4 அதை எடுத்துகிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு போய்க்கலாம். ஓகேங்களா? ஸோ நைட்டு தான் இழுக்கிறாங்க. நான் அது ஜாயின் பண்ணிவிட்டு எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் ஜென்டிங்மால் எப்போ ப்ரோ இழுப்பாங்க அப்படின்னு. ஸோ நான் உங்களுக்கு சொல்கிறேன், டிஸ்கிரிப்ஷன் கீழே வாட்ஸ்அப் நம்பரும் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ வாட்ஸ்அப் நம்பரும் கொடுக்குறேன், அதிலேயே வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நைட்டு தான் இழுப்பாங்க மேக்ஸிமம். ஸோ நான் இழுக்கிற அன்றைக்கி நான் உங்களுக்கு முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணிடுவேன் நைட் இழுக்க போகிறாங்க அப்படின்னு ஈவினிங்கே சொல்லிடுவேன் டெலகிராமில். நீங்கள் உடனே விளாட்றத அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னா பெட்டர். ஸோ எப்போ இழுப்பாங்கன்னு எனக்கு தெரியும், 2 வாரத்துக்கு ஒருக்கும் அந்த மாதிரி தான் ஒரு பெரிய அடி கொடுப்பாங்க. ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ ஃபைவ் மாலும் சூப்பராக ரன் ஆகிட்டு இருக்கு. ஃபைவ் மாலோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதிலும் போய் ஜாயின் பண்ணிங்க. ஜென்டிங்மாலில் வந்து எப்படி குரூப்பில் ஜாயின் பண்ணணும் நான் டெலகிராமில் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பல வீடியோவில். ஜென்டிங்மாலில் அஃபீஷியல்னு அடிச்சிங்கனாலே ஒரு சேனல் ஓப்பன் ஆகும், அதில் வந்து 12K சப்ஸ்கிரைபர் இருப்பாங்க. ஸோ அதான் ப்ரெடிக்ஷன் குரூப், அதில் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? லிங்க்கே நல்லா கீழே கொடுக்க முடியல, அதில் காப்பி பண்ணி பேசணும்னாலும் வரமாட்டேங்குது. ஸோ ஃபைவ் மாலோட லிங்க் நான் ரெண்டு ப்ரெடிக்ஷனோட லிங்க் நான் ரெண்டு லிங்க் இருக்குது, ரெண்டுமே கொடுக்குறேன் உங்களுக்கு. ரெண்டுலேயுமே போய் ஜாயின் பண்ணி வச்சுங்க. ஸோ ஒரு குரூப்பில் வந்து எப்போயாவது தான் போடுவாங்க. ஸோ அதை எப்போயாவது அலாட்ட பார்த்துக்கோங்க. ஒரு குரூப்பில் ரெகுலராக போட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ காலையில் 8 மணி, ஸோ காலையில் 11 மணி, ஓ மத்தியானம் 3 மணி, சாயங்காலம் 5 மணி, அப்புறம் நைட்டு வந்து ஒரு 8 மணி. ஸோ 4 ப்ரெடிக்ஷன் ஒரு நாளைக்கு 4 கன் மாதிரி வேறு லெவல் வெறித்தனமாக சொல்லிடுவாங்க. 5 லெவல் தான் அது, 5 லெவலுக்குள்ளே தான் எழுப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் இதில் ஒரு 200 ரூபா ரீசார்ஜ் பண்ணிங்கனாலே போதும். ஜஸ்ட் ஒரு 200 ரூபீஸ் ரீசார்ஜ் பண்ணிட்டு நீங்கள் ப்ளே பண்ண ஆரம்பிச்சு அப்படியே கொண்டு கொஞ்சமாக கொண்டு போயிட்டு இதில் மினிமம் 230 ரூபா தான் பேமெண்ட் ப்ரூஃபே ஏற்கனவே போட்டேன், டெலகிராமில் அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ டெலகிராமில் வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டு பார்த்துக்கோங்க. சூப்பராக ரன் ஆகிட்டு இருக்கு, 5 மால் கலர் பிடிச்சேன். ஸோ அவங்க சொல்கிற மாதிரி கரெக்டாக கட்டினீங்கன்னா வின்னர் தான். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து டெலகிராமில் ஒரு ஆடியோ போட்டிருப்பேன் காலையில். ஸோ அது என்ன ஆடியோ பார்த்தீங்கன்னா ட்ரோன் 100 சொல்லிட்டு ஒரு ஆப் வெப்சைட்டை பற்றி போட்டிருக்கேன். அதை பார்த்துட்டு வாட்ஸ்அப் நம்பரும் கொடுத்துருக்கேன். ஸோ அதை பார்த்துட்டு நீங்கள் யாருமே வரல, அது எதனாலேன்னு தெரில. நான் வந்து நேற்று ஜாயின் பண்ணிட்டேன். ஜஸ்ட்டு ஒரு 100 ட்ரானுக்கு மட்டும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா போதும், 200 ட்ரான் வந்து அவங்க கொடுத்துருவாங்க. ஸோ 200 ட்ரான் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா 200 ட்ரான் எப்படி கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டெய்லி 5 ட்ரானாக கொடுப்பாங்க. ஸோ 5 ட்ரானாக கொடுத்து உங்களுக்கு 40 டேஸில் 200 ட்ரான் கிடைக்கும். ஸோ உங்களுக்கு அதுக்கு முன்னாடியே கிடைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ட்ரஸ்டடான ஆப் கேஸ் எல்லாம். இது வந்து மலேசியன் வெப்சைட்டு, ஸோ ட்ரஸ்டடு, எதுவும் க்ளோஸ்லாம் பண்ணிட்டு போக மாட்டாங்க. நம்பி தாராளமாக இது பண்ணலாம். நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஜஸ்ட்டு நீங்கள் 40 டேஸில் எடுக்க வேண்டிய ட்ரானை நீங்கள் ஒரு 2 ரெஃபர் மட்டும் பண்ணால் போதும். ஜாயின் பண்ணுறவங்க எல்லாருமே உங்களுக்கு கீழே 2 ரெஃப்டர், அதாவது லெஃப்ட்டில் ஒரு ஆள் ரைட்டில் ஒரு ஆள் மட்டும் போட்டிங்கன்னா உங்களுக்கு 40 நாளில் கிடைக்கக்கூடிய ட்ரானு 200 ட்ரானு உங்களுக்கு 20 நாள்லேயே கிடச்சிரும். ஸோ டபுள் டபுளாக உங்களை 2 ரெஃபர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு டபுள் டபுளாக ஆடாகும். ஸோ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண 200 ரூபான் அதை கொடுக்குற அந்த 200 ரூபான்னு நீங்கள் எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை வித்ரா போடவே முடியாது நண்பா. ஸோ அதை வச்சு நம்ம அடுத்தடுத்த லெவலுக்கு அப்கிரேட் பண்ணிக்கலாம் அதில். ஸோ எந்த ட்ரானை வித்ரா பண்ணலான்னு பார்த்தீங்க அப்படின்னா நான் சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. இப்போ நீங்கள் ரெண்டு பேரும் உங்களுக்கு கீழே ஏபின்னு போட்டுருங்க, லெஃப்ட்டு ரைட்னு போட்டுருங்க. போட்டதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு டெய்லி 10 ட்ரான் உங்களுக்கு ஆட் ஆகும். ஸோ அது வந்து கேஷ் வேலட்டில் ஆட் ஆகும், அது தனி வேலட்டில் ஆட் ஆகும். கேஷ் வேலட்டில் ஆட் ஆகிறது
நீங்கள் வித்ரா போட்டுக்கலாம், அதை நீங்கள் வித்ரா போட்டு வச்சுக்கலாம். ஸோ இதில் டீம் கலெக்ட் பண்ணிங்கன்னா வேறு லெவலு. ஸோ டீம் கலெக்ட் பண்ணுறதை பற்றி நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க. ஸோ எத்தனை பேர் ஜாயின் பண்ணுறீங்கன்னு மட்டும் எனக்கு வாட்ஸ்அப்பில் காண்டக்ட் பண்ணி சீக்கிரமாக ஜாயின் பண்ணுங்கள். ஸோ இது ஒரு அருமையான வாய்ப்பு. ட்ரானோட வேல்யூ வந்து இப்போ வேணால் கம்மியாக இருக்கலாம், டிசம்பர் கிட்டே பார்த்தீங்க அப்படின்னா $1 கிட்டே போகுன்னு சொல்லிக்கிறாங்க எல்லாருமே. ஃபாரினர்ஸ்லேருந்து எல்லாருமே இதை வாங்கி வச்சுருக்காங்க. ட்ரானோட வேல்யூ கிட்டத்தட்ட $1 கிட்டே போதுன்னா நீங்களே கனெக்ட் பண்ணிங்க. இப்போ ஜஸ்ட்டு ஒரு 7 ரூபீஸ் தான் இப்போ வாங்கி போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பின்னாடி நல்ல ப்ராஃபிட் இருக்குது, வேறு லெவல் ப்ராஃபிட். இப்படி தான் பிட்காயினும் வந்துச்சு, பிட்காயினும் 2007-06 வந்துச்சு. ஸோ 10 வருஷமாக அதை வச்சு மைனிங் பண்ணிட்டே இருந்தாங்க. ஸோ 10 வருஷம் கழித்து அதோட வேல்யூ சொன்னாங்க. ஸோ வேல்யூ சொன்னோடனே வேறு லெவலில் போயிடுச்சு. இப்போ பிட்காயினோட வேல்யூ 35 லேக்ஸ் கிட்டே இருக்குது. ஸோ அதே மாதிரி தான் கிரிப்டோ கரன்சி மட்டும் யாருமே கிரிப்டோ கரன்சியில் வேறு லெவலில் ஏர்ன் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். கிரிப்டோ கரன்சிக்கு வாங்க, சூப்பராக ஏர்ன் பண்ணலாம். க்ரௌண்டில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். ஸோ டீம் கிரியேட் பண்ணுறதை பற்றி நீங்கள் கவலையப்படாதீங்க. ஸோ ஒரு 10 பேர் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா நானே உங்களுக்கு கீழே ஸோ இப்போ நம்ம சேனல்லே பார்த்தீங்கன்னா 100 பேர் இருக்காங்க, 100 பேரில் ஒரு 20 பேர் வர்றாங்க அப்படின்னா ட்ரானில் வந்து ஜாயின் பண்ணுறாங்க அப்படின்னா. ஸோ நானே எத்தனை பேர் ஜாயின் பண்ணுறாங்களோ அத்தனை பேத்துக்கும் அவங்களுக்குள்ள கீழே அப்படியே போட்டுக்கிட்டே போயிருங்க ஃப்ரெண்ட்ஸ். நானே டீம் கிரியேட் பண்ணி தந்துடுவேன் உங்களுக்கு. ஸோ நீங்கள் சீக்கிரமாக ஜாயின் பண்ணுங்கள், ஓகேங்களா? அதுதான் அந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ சீக்கிரமாக ஜாயின் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷன் என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன். ஸோ அதில் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். ஜூம் மீட்டிங்லாம் வைக்கிறாங்க, ஜூம் மீட்டிங் கூட அட்டன் பண்ணுங்கள். நான் லிங்க் வேணால் சென்ட் பண்ணுறேன், வாட்ஸ்அப்பில் நான் காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க, ஓகேங்களா? ஸோ சூப்பராக போய்கிட்டு இருக்கு. ட்ரானை நம்புங்க நண்பா, ட்ரான் வேறு லெவலில் வேல்யூ போகுது டிசம்பரில். ஸோ அவ்வளோதான் சொல்லுவேன். ஸோ பார்த்துக்கோங்க, ஓகேங்களா? சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி பார்க்க போகிற ஆப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு மைனிங் ஆப்பு. ஸோ அது என்ன மைனிங் பார்த்தீங்க அப்படின்னா பாண்டெக்ஸ் ஆரிஜின்னு சொல்லிட்டு ஒரு மைனிங் ஆப் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த மைனிங் ஆப் வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு இப்போ வந்து இதுவும் ஒரு கிரிப்டோ கரன்சி தான், இதுவும் ஒரு காயின் மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த காயினை வந்து நீங்கள் எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் அதுக்கு உண்டான டோக்கன் வந்து அவங்க இன்னும் கொடுக்கவே இல்லை. ஸோ அந்த டோக்கன் வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த டோக்கனோட வேல்யூ வந்து கொஞ்சம் அதிகமாக தான் போகும்னு சொல்கிறாங்க. ஸோ 1500 ரூபாயிலேருந்து 3000 ரூபாய் 4000 ரூபாய்க்கு உண்டா நீங்கள் ஏர்ன் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. இதுக்கு இன்னும் ஒரு 20 நாளில் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிடுவாங்கன்னு சொல்கிறாங்க. இதோட ரேட்டை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணதோட கிட்டத்தட்ட பார்த்துக்கோங்க, இப்போலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண மைனிங் பண்ணோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு பெர் ஹவருக்கு 0.10 டோக்கன் கிடைக்குதான். ஸோ பெர் ஹவருக்கு 0.10 டோக்கன்னா நம்ம 24 மணி நேரத்துக்கு ஒருக்க இதில் மைனிங் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு நாளைக்கு எவ்வளோ கிடைக்குதுன்னு நம்ம கணக்கு போட்டு பார்த்துடலாம். ஸோ பாருங்கள், நான் லைவாக தான் போட்டு காமிக்கிறேன். 0.10 பெர் ஹவருக்குனா இன்ட்டு 24 ஹவர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 2.4 காயின்ஸ் கிடைக்குது. ஸோ 2.4 × 22 டேஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா 528 டோக்கன்ஸ் நமக்கு கிடச்சிரும், பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிடும் உங்களுக்கு. ஸோ 528 டோக்கன்ஸோட மதிப்பு பார்த்தீங்கன்னா அது கிட்டத்தட்ட அதிகமாக போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது, ஆனால் கம்மியாலாம் போகிறதுக்கு சான்சஸ்ஸே இல்லை, ரொம்ப கம்மியாலாம் போகாது. ஸோ நான் நார்மலாக அது குறைச்ச ரேட்டுக்கு வச்சாலுமே கிட்டத்தட்ட 1500 ரூபாலேருந்து வாய்ப்பு இருக்குது, 1500 ரூபாலேருந்து 4000 ரூபா 5000 ரூபா வரைக்கும் சான்சஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ எல்லோரும் சீக்கிரமாக இதில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணணும் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கை கொடுக்குறேன், லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் கீழே வந்துட்டீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு நீங்கள் லிங்கை கிளிக் பண்ணி வந்துட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ காட்டுறேருங்க. ஸோ இந்த மாதிரி வரும், சைன்அப் கொடுத்துக்கிட்டு இந்த இடத்துல சைன்அப் வித் லிங்க்டு இன் அக்கௌண்ட்லேருந்தும் பண்ணிக்கலாம். சைன்அப் வித் ஃபோன் வந்து அது ஜஸ்ட் இப்போ எடுக்க மாட்டேங்குது. ஸோ அதை என்ன தெரியல மெயின்டெனன்ஸ்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துக்கங்க, லிங்க்டு இன் அக்கௌண்ட்லேருந்துச்சுனா லிங்க் இன் பண்ணிக்கிங்க. ஸோ இப்போ நம்ம இமெயில் கொடுக்குறது தான் பெஸ்ட்டுன்னு நான் சொல்வேன். ஸோ இமெயில் ஐடி பாஸ்வேர்டு செட் பண்ணிட்டு கன்ஃபார்ம் பாஸ்வேர்டை கொடுத்துட்டு இந்த இடத்துல சைன்அப்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சைன்அப் ஆயிரும். ஸோ சைன்அப் பண்ணக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் இமெயில் ஐடிக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் மெயில் வரும். ஸோ அந்த கன்ஃபர்மேஷன் மெயிலை போய் நீங்கள் ஒரு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அந்த லிங்க்கை கிளிக் பண்ண உடனே யுவர் இமெயில் வெரிஃபைட்னு வந்துடும். வெரிஃபை ஆனக்கப்புறம் இந்த இடத்துல இங்கே வந்தோன்னே கண்டினியூனு வந்துடும், மறுபடியும் ஆப்புக்குள்ள வந்தோன்னே. ஸோ ஆப்புக்குள்ளே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் இமெயில் ஐடி மறுபடியும் கொடுத்துக்கோங்க. நீங்கள் என்ன இமெயில் ஐடி போட்டு கிரியேட் பண்ணிக்கலாம் அந்த இமெயில் ஐடியை கொடுத்துக்கோங்க. ஸோ அந்த இமெயில் ஐடியை கொடுத்துட்டு இந்த இடத்துல பாஸ்வேர்டை போட்டுக்கோங்க. பாஸ்வேர்டு வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா மஸ்ட்டு ஒரு அப்பர் கேஸ்ட் லெட்டர் இருக்கணும், ஒரு கேபிட்டல் லெட்டர் இருக்கணும், அப்புறம் லோயர் லெட்டர் ஸ்மால் லெட்டர் இருக்கணும், அப்புறம் ஒரு ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் ஹார்ட்டு அந்த மாதிரி ஏதாவது ஒரு சிம்பிள் இருக்கணும் கண்டிப்பாக. ஸோ அதை கொடுத்துட்டு நீங்கள் லாகின் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு லாகின் ஆயிரும். ஸோ லாகின் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா நான் உள்ளே வந்தோடனே சொல்கிறேன். ஜஸ்ட் இது ஒரு மைனிங் ஆப் தான், ஜஸ்ட் மைனிங் பண்ணிங்கனாலே போதும். உள்ளே வந்தோடனே இன்வைட் ஒரு காண்டாக்ட்ஸ் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் கொடுத்தீங்க அப்படின்னா
ஸோ உள்ளே வந்தோடனே இந்த இடத்துல கரண்ட்லி ஏர்னிங் இருக்கும், ஸ்டார்ட் ஏர்னிங்ஸ்னு இந்த இடத்துல ஒரு ஆப்ஷன் காட்டுவாங்க, அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துல மைனிங் ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த இடத்துல மைனிங் ஆக உங்களோட இது வந்து கூட்டிகிட்டே இருக்கும், டோக்கனோட வேல்யூ. ஸோ இந்த இடத்துல பாருங்க, நான் காலையில் கொடுத்தேன் இன்னும் 19 hours எடுத்து கொடுக்கணும். ஜஸ்ட் இப்போ நீங்கள் எத்தனை மணிக்கு கிளிக் பண்ணியிருக்கீங்களோ அடுத்த நாள் அத்தனை மணிக்கு கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும், 24 hours இருக்க. ஸோ எத்தனை மணிக்கு கொடுக்குறீங்களோ ஒரு அலாரம் வச்சு செட் பண்ணிட்டு அத்தனை மணிக்கு கரெக்டாக கொடுத்துக்கோங்க, ஓகேங்களா? அவ்வளோதான் நான் சொல்லுவேன். ஸோ இந்த வாய்ப்பை யாரும் மிஸ் பண்ணாதீங்க. கிரிப்டோ கரன்சியை பொறுத்த வரைக்கும் யாரும் அசால்ட்டாக விடாதீங்க. ஸோ கிரிப்டோ கரன்சி தான் இப்போ நாளுக்கு நாள் வளர்ந்து வந்துகிட்டு இருக்கு, சூப்பராக போய்கிட்டு இருக்கு. கிரிப்டோ கரன்சியை அசால்ட்டாக விட்டிங்கன்னா நீங்கள் ஏர்ன் பண்ணுறதுக்கு சான்ஸை விட்டுருவீங்கன்னு நான் சொல்லுவேன். ஸோ சூப்பராக போய்கிட்டு இருக்கு, எல்லாம் சான்ஸை விட்டுறாதீங்க. ஸோ இந்த இடத்துல உங்கள் அதுக்கப்புறம் ஸ்மைனிங் கொடுத்துருக்கப்புறம் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா வேறு எப்படி ஏர்ன் பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்வைட் ஒரு கான்டெக்ட் இருக்கும், ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ஷேர் கொடுத்து உங்கள் லிங்க்கை வந்து ஷேர் பண்ணிக்கலாம், அப்படி இல்லாட்டி உங்கள் கோடை கூட காப்பி பண்ணி லிங்க்கில் போட்டுக்க சொல்லிருக்கலாம். ஸோ இந்த இடத்துல ஷேர் கொடுத்து ஷேர் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணலாம், வாட்ஸ்அப்போ டெலகிராமோ. ஸோ சோஷியல் மீடியா இதில் வேணாலும் ஷேர் பண்ணிக்கலாம். அவங்க வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மைனிங் ஸ்பீடு வந்து அதிகமாகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மைனிங் ஸ்பீடு அதிகமாகும் அப்படின்னா காயின்ஸோட ரேட்டு காயின் வந்து அதிகமாக ஆட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எத்தனை இன்வைட் பண்ண முடியுமோ அத்தனை இன்வைட் பண்ணிட்டு உங்கள் மைனிங் ஸ்பீடை அதிகமாக்கிக்கோங்க, ஓகேங்களா? சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து இன்னும் ஒரு நாள் கூட இன்வைட் பண்ணல, இப்போ தான் வீடியோ மேக் பண்ணுறேன். டெலகிராமில் கூட இன்னும் போடல லிங்க்கை, ஸோ இப்போ தான் போட போகிறேன். ஸோ சீக்கிரமாக பார்த்துட்டு ஜாயின் பண்ணுங்கள், ஓகேங்களா? சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோதான் இந்த வீடியோவில். ஸோ சீக்கிரமாக இதில் எல்லாத்தையும் ஜாயின் பண்ணிக்கோங்க, யாரும் அவ்வளோவா அசால்ட்டாக விட்டுறாதீங்க கிரிப்டோ கரன்சியை பொறுத்த வரைக்கும். ஸோ இப்படி தான் ஆன்டி யூஎஸ்டிடின்னு வந்துச்சு. ஸோ ஆன்டி யூஎஸ்டிடி வந்து அது ஷஃபில் பண்ணுறது மைனிங் பண்ணுற மாதிரியே தான். ஸோ நான் ஒரு 5 ID வீட்லேயே க்ரியேட் பண்ணிட்டேன் தனித்தனி செல்லில். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஐடிக்கும் எனக்கு 2500 ரூபா இப்போ தான் நான் வித்ரா போட்டுக்கிட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கே நான் வீடியோ போட்டேன் வந்த புதுசில், போட்டக்கப்புறம் கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 15 ஒரு கண்டிஷன் போட்டுட்டானுங்க அந்த ஆப்லேருந்து, மினிமம் $30 இருந்தால் மட்டும்தான் நீங்கள் மைனிங்கே பண்ண முடியும் ஷஃபில் பண்ண முடியும் அப்படின்ட்டானுங்க. ஸோ நான் வீடியோ போட்டு ஒரு 10 நாள் தான் இருக்கும், அதுக்கு முன்னாடி யார் $30 அதுக்குள்ளே கொண்டு வந்துருக்க மாட்டீங்க, அதோட நானும் அதை ட்ரை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டேன், அதோட விட்டாச்சு. எனக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லா ஐடியிலுமே $25, $28, $29 இந்த மாதிரி தான் இருந்துச்சு. நான் என்ன பண்ணேன்னா மிட் பேலன்ஸ் இருக்கிறதுக்கு நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு நாள் ஷஃபில் பண்ணிட்டு ஒரு நாள் ஷஃபில் பண்ணி தான் எடுக்க முடியும். ஒரு நாள் ஷஃபில் பண்ணிட்டு அடுத்த நாளே நான் இப்போ ஒவ்வொரு ஐடிக்காக எடுத்து கொடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒவ்வொரு இதுலேருந்து அமௌண்ட் வந்தோன்னா அதுலேருந்து ஒரு 1000 ரூபாய் எடுத்து $10 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நான் இப்போ ஒவ்வொரு ஐடிக்காக எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ அதே மாதிரி தான் இது ஒரு சான்ஸ், நல்ல சான்ஸு. அது 2500 ரூபா கிட்ட எடுத்துக்கிட்டு இருக்கேன் ஒவ்வொரு ஐடிக்கும், பார்த்துக்கோங்க 10,000 ரூபா கிட்ட எடுக்கிறேன். ஸோ அதே மாதிரி தான் இதுவும் நல்ல சான்ஸு. இதில் வந்து 2 அக்கௌண்ட் யாருமே ட்ரை பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் நான் சொல்லுவேன். ட்ரை பண்ணிங்க அப்படின்னா அவங்க பேன் பண்ணிடுவோன்னு சொல்லிட்டாங்க. ஸோ 2 அக்கௌண்ட் ஒரே செல்லில் நீங்கள் ட்ரை பண்ணாதீங்கன்னா நான் சொல்லுவேன். நீங்கள் வேறு செல் இருந்துச்சுன்னா கூட அதில் கூட போட்டு ட்ரை பண்ணிக்கோங்க. வீட்டில் ஒரு 4 மொபைல் 3 மொபைல் இருக்குது அப்படின்னா 3 மொபைலையும் தனித்தனியாக உங்கள் அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணி கூட போட்டுக்கோங்க. ஆனால் ஒரே செல்லில் போட்டிங்க அப்படின்னா உங்கள் ஐபி அட்ரஸ் வச்சு கண்டுபிடிச்சு நீங்கள் எவ்வளோ காயின் ஏர்ன் பண்ணியிருந்தாலும் அவ்வளோவும் வேஸ்ட்டு தான். ஸோ வித்ரா கொடுக்கும்போது கூட ஆப் பாருங்கள், பார்த்துங்க, ஒரே ஐடி யூஸ் பண்ணுங்கள் ஒரு செல்லில், அவ்வளோதான் நான் சொல்லுவேன். 2 ID ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு தான் சிக்கல். ஸோ பேன் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது, வேறு செல்லில் போட்டுனாலும் யூஸ் பண்ணிக்கிங்க, ஓகேங்களா? சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கூட அவ்வளோதான் ஆட் பண்ணுறது. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வீடியோவில் ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் முடிஞ்ச வரைக்கும் எல்லா கமெண்ட்டையும் கிளியர் பண்ணிடுறேன். வீடியோ அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டுருங்க நம்ம, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டுருங்க நம்பா. டெலகிராமில் வந்து ஒரு கிவ் அவே சொல்லியிருந்தேன். ஸோ அந்த கிவ் அவேக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 100 members வந்துட்டீங்க நம்ம டெலகிராம் சேனலில். ஸோ 100 members வந்ததுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ 105 கூட வந்துட்டீங்க. நான் கிவ் அவே இன்றைக்கே கூட கொடுத்துருப்பேன். ஸோ என்னென்ன காரணத்தினால நான் கொடுக்கல அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கிவ்அவேல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் இதில் 105 பேர் மெம்பர் வந்துட்டீங்க நண்பா, ஜஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நான் காமிக்கிறேன், ஷோ பண்ணுறேன். இப்போ வந்து யூடியூப்பில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 65 தான் இருக்குங்க சப்ஸ்கிரைபரு. ஸோ அதனால தான் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, டெலகிராமில் ஜாயின் பண்ண பாதி முக்காவாசி பேர் ஏன் இதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வச்சுருக்கீங்கன்னு தெரில. ஸோ தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வந்துடுங்க. இன்னும் ஒரு 45-50 பேர்த்துக்கிட்ட சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க. ஸோ சீக்கிரமாக அந்த 50 members யூடியூப்லேயும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போது நைட்டுக்குள்ளே கூட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஸோ நாளைக்கு நைட்டு வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது. ஸோ பார்த்துங்க, இந்த வீடியோ நைட்டு தான் அப்லோட் பண்ண போகிறேன். ஸோ நாளைக்கு நைட்டு வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது, அதுக்குள்ளே சப்ஸ்கிரைப் பண்ணி யூடியூப்லேயும் 100 members வந்த உடனே நான் கிவ் அவே அனௌன்ஸ் பண்ணிவிட்டு, ஸோ பிக்கஸ்ட்டு கிவ் அவே தான் நான் கொடுக்க போகிறேன்னு சொல்லியிருக்கேன். ஸோ சீக்கிரமாக அதிலையும் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு எல்லோரும் சீக்கிரமாக ஒத்துழைங்க. ஸோ நான் ரெக்வெஸ்ட்டாக தான் கேட்குறேன், ஏன் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் டெலகிராம் எத்தனை பேர் இருக்குங்கன்னு தெரில. ஸோ டெலகிராம் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ஓகேங்களா? சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ கீழே லாஸ்ட்டில் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், ஓகேங்களா? சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ட்ரானையும் சொல்லியிருக்கிறேன், ட்ரான்லேயும் சீக்கிரமாக வந்து ஜாயின் பண்ணுங்கள், அவ்வளோதான் நான் சொல்கிறேன். ட்ரானில் சீக்கிரமாக வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா?
ட்ரானில் ஜாயின் பண்ணுங்கிறவங்க வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுங்க, எனக்கு தனியாக வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். கிரிப்டோ கரன்சியை பொறுத்த வரைக்கும் சூப்பராக போய்கிட்டுருக்கு, யார் விட்டுறாதீங்க, சான்ஸை விட்டுறாதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஓகேங்களா? சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணி தட்டி விட்ருங்க. ஏதாவது வீடியோவில் ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு, ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி இன்னொரு வீடியோ சந்திக்கலாம். பாய், டேக் கேர். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.